ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அவிச்ச முட்டையில் முட்டை குழம்பு பண்ணியிருப்போம். ஆனால் இந்த குழம்பு வந்து உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு, அதாவது முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரேவி ரெசிபி இது. இதை வந்து நீங்கள் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, சப்பாத்தி பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவு பூண்டு சேர்த்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஜாபித்திரி, 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கல்பாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கசகசாக்கு பதிலாக 4-5 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இது எதுக்காக சேர்க்குறோம்னா, குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறோம். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1-2 நிமிஷம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் வந்து மண்சட்டியில் செய்ய போகிறேன், நீங்கள் நார்மல் கடாயில் கூட பண்ணலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தாளிதம் புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 வெங்காயத்தை நெயில் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம்ல, அதனால் இந்த டைமில் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது கூட 2 தக்காளியை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக இதில் நம்ம 2 வெங்காயம், 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மசாலா யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மற்ற எந்த மசாலாவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கும் போதே நிறைய மசாலா சேர்த்துருக்கோம், அதுவே போதுமானது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன சில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பால் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுத்தது மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம முட்டை சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முட்டைகளை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிச்சிருந்தா கூட தெரியும். இப்போ அடி பிடிக்கலை, கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி முட்டைகளை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக சேர்க்கும் போது அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வராது. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த முட்டை அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கிரேவியை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் வந்து 4 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், முட்டை நல்லா வெந்திருக்கும். ஒருவேளை முட்டை வேகாத மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழ்பாகத்துக்கும் இந்த மசாலா வந்து நல்லா போகும். அப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். முட்டை உடஞ்சிராமல் மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆகியிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உடைச்ச முட்டை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை ரெட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு கூட சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த கிரேவியோட டெக்ஸ்சர்லாம் பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.